வாசியில் வசி உலக பஞ்சபுத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்களிலிருந்து ஒருவர் தஞ்சாவூரிலிருந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறார் என்னான்னு மூக்கில் ஓடுகின்ற காத்து ஆண் காத்தா எப்படி கண்டு கண்டுபிடிப்பது பெண் காத்தா எப்படி கண்டுபிடிப்பது என்று கேள்வி கேட்டு உள்ளார் ஆண் காற்றா இருந்தால் என்ன செய்யும் பெண் காற்று இருந்தால் என்ன செய்யணும் உங்களுக்கு ஏற்கனவே ஒப்படைக்கப்படுறதானையா இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிற நல்லா கொ சொல்கிற கொஞ்சம் கவனம் கொண்டு கேளுங்க முதல்ல இது எதுக்கு நீங்கள் மறுபடியும் அதை தெரியுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எதுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு நீங்கள் மொ தெரிஞ்சுக்கணும் இப்போது ஆண்காத்தா இருந்தால் கலை அப்படின்னு மட்டும்தானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம் அப்போ சூரியக்கலை ஓடுனா ஆண் காத்தா இருந்துச்சுன்னா அதுக்கு வேகம் வீரியம் கோபம் முட்டாள்தனமான ஒரு கோவம் எல்லாம் வரும் இது வருகத்துக்கு உண்டான இயற்கையில் வரக்கூடியது ஏன்னா வீரம் இருக்கும் அதே சமயத்தில் வீரனாக இருக்கும்போது தன்னைத்தானே அழிக்கிறதுக்கு கோபம் சேர்ந்து இருக்கும் ஆனால் சந்திரனுக்கு பேரும் மதி அது பெண் குணம் அவங்ககிட்ட ரகசியம் தங்காது ஆனால் உள்ளவர்கள் அதனால தான் அதற்கு பெண் காத்து என்று இடது மூக்கில் ஓடக்கூடிய காத்து என்று சுருக்கமாக கூறுகிறோம் கூறி இருந்தோம் இருந்தாலும் இப்பொழுது ரேஷக பூரகத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்றால் அந்த ரேஷகத்தில் வரக்கூடிய மூச்சு காத்து உள்ளே வெளியே போகிற நேரத்தில் இந்த ரேஷகர் வெளியே போகிற நேரத்தில் பூரகங்கள் உள்ளே வர நேரத்தில் அனலாக வந்து கொண்டிருந்தால் அது ஆண் காத்து என்று வணித்து கொள்ளுங்கள் ஒரு குழுமையான காத்து வந்தால் அது வந்து பெண் காத்த என்று வண்ணிக்கொள்ளுங்கள் இப்பொழுது சொல்லுவாங்க ஏண்டா எரிச்சல் பெற மாதிரி பேசுகிற சொல்கிறாங்கல்ல அதே போல் தான் ஒரு மனசே அங்கேருந்து வரும்போதேவன் இங்கே பாரு அனல் மூச்சு விடுறான் பாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்தில் பார்த்துட்டு போய் இங்கே சிவாஜியும் நாயாசும் பேசிடுவாங்க இங்கே எப்படி அதை விட்டேன் பார்த்து அனல் மூச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த அனல் தான் அந்த ஆண் காற்று புரியுதா அப்போ ஆண் காற்ற இருக்கும் வேலையிலே தான் ஒரு மனிதனுக்கு எல்லாமே ஒரு அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறத போடு ஓடு ஓடுன்னு ஓடுவான் இன்னும் நடக்காது மதியங்கிற சந்திரனார் என்று இருக்கிற பெண் துணைவியோ சகோதரியோ தாயோ மனைவியோ இவர்கள் வந்து ஒத்துழைச்சி இப்படி செய் என்று அறிவுரை கூறினதுக்கு அப்புறம்தான் அவர் வேகமாக வேலை செய்வார் புரியுதுங்களா அதுதான் ஆண் காற்று பெண் காற்று சொல்லும் போது கூட இப்போ பாருங்க கோஞ்ச கா சொல்கிறேன் கவனம் கொண்டு கேளுங்க இப்போ ஓடுற காற்று அது பாட்டுக்கு வந்து போயிருந்து உடம்பு நல்லா இருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வாசியுக பயிற்சி எடுக்கிறேன் மூச்சு பயிற்சி எடுக்கிறேன் மூச்சை எட்டு நாலு பன்னெண்டாக பிரிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு செய்ய தெரியாமல் செஞ்சு அதனால் வரக்கூடிய ஒரு உடம்பு அதை கவனியுங்க பாருங்கள் ஒரு காற்றை மென்மையாக இழுக்கிறான்னு வச்சுக்கோங்க மென்மையாக இழுக்கும்போது தன்னுடைய ஒரு மூ ரோமத்தை பிடிஞ்சி மூக்குக்கிட்ட வச்சால் ஆடக்கூடாது அந்த மாதிரி மூச்சு காற்று ஆடாமல் மெதுவாக இழுத்தானு வச்சுக்குங்க அது காற்று வந்து சரியான உஷ்ண காற்று உடம்புல அப்படியே கரண்டை பா பா மாறி மூணு நாலு அஞ்சு மூச்சு செஞ்சாலே போதும் ஆறாவது மூச்சுக்கெல்லாம் நெஞ்சில் வைத்துக்குள்ளே கண்டிப்பாக புண்ணு வரும் எந்த இடத்துலையும் நிரூபித்து காட்ட முடியும் இப்படி ஒரு ரெண்டு நாள் செய்ய சொல்லுங்கள் அந்த நெஞ்சில் இருக்கிற புண்ணை எப்படி ஆற்றுவான்னு பார்ப்போம் எந்த ஊசியும் கேட்காது அதுக்கு ஒரு வழி இருக்குது அதனால் மூச்சு காற்று மென்மையாக வாங்கினால் அதுவே அனல் காற்று அதே ஆண் வர்க்கம் இப்போ பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி வெளியேற்றுறான் பார்த்திங்கல்ல இதுமோ அதே அனல் காற்று தான் இது அதே ஆண் வர்க்கம் தான் இப்போ பாருங்கள் அப்படி இழுக்கிறோமா அப்படி இழுக்கிறமா இந்த காற்று பெண் வகை காற்று அகலமாக இழுத்தால் அது உள்ளே போக போக சுருங்கி போய் அமைதி அடையும் அதே போல் மென்மையாக உள்ளே வரும் பொழுது பார்த்துருப்பீங்க அடித்து பிடிச்சி உள்ளே வருவான்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் காற்றை மென்மையாக போது உஷ்ண காத்த மாறி தான் அதை பெண் காத்த மாறும் இந்த மூச்சை காற்றை மெதுவாக இழுப்பது வந்து உஷ்ணம் மாறனால் காத்த இருப்பதனால் கோவங்களும் வீரங்களும் சுறுசுறுப்புகளும் பயங்களும் எல்லாம் கலந்திருக்கும் இப்போ உங்களுக்கு புரியுதா இதுவும் விளக்கம் சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஐயா நம்மளுடைய ஆயுள் காலம் என்ன நம்ம கோடிக்கணக்காக வருஷத்துக்கு வாழ கொடுத்துருக்குறேன் அறுபது ஆண்டு எழுபது ஆண்டு கொடுத்துருக்குறான் இப்போ இருக்கிற ஞானம் சூனியங்க இதில் வேறு கெடுத்து உணவு எல்லாமே கெட்டு போய் கிடக்குது இதில் வந்து எல்லாமே வாழ்க்கையில் ஓட்டிக்கிட்டு இருக்கிற எத்தனை போட்டி எத்தனை போகிறாம படிக்கிற காலத்தில் இருந்து பள்ளிக்கூடம் போகிற காலத்துலேருந்து வேலை செய்கிற இடத்துல கொண்டு அவங்க போக்குவரத்து முத கொண்டு சச்ச அதை தான் சொல்கிறோம் இவங்களை தான் வெள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஆண் காற்று இருந்தால் என்ன செய்யும் பெண் காற்று இருந்தால் என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி பயன்படுத்துறது இது எதனால் என்ன லாபம் என்று கேட்டால் அதற்கு ஒரு இடங்களில் உட்காந்துருந்து அமைதியாக கேட்டு பழக வேண்டும் போனிலே கேட்டு போனிலே பேசி யூடியூப்லேயே பார்த்து நடக்கிற காரியமா இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன் மூக்கில் ஓடுற காற்று ஆண் காற்று பெண் காற்று எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு கேட்டிருக்கீங்க அது மட்டும் அல்லையா கடல் அலை இருக்குதே அது அலை பெண் அலை மழை பெய்யுது இது ஆண் மாலை மலை இடி உழுகுது இது ஆண் இடி பெண்ணிடி இரண்டும் ஏன் இடியோ பூமியில் வந்து உழுகுதும் அப்படின்னு கேட்டால் இந்த சண்டால இங்கே புது புது நோயை உற்பத்தி பண்ணுக்கு முன்னாடி இவங்க இந்த நோயை பரப்பு போகிறாங்க அதுக்கு உண்டான முதல் மூலிகையை அனுப்பிவிட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆண் இடியும் பெண்ணிடையும் ஒன்று சேர்ந்து பூமியிலே ஒரு செடியை உற்பத்தி பண்ணக்கூடியது தான் அந்த ரகசியம் இல்லை என்றால் அதெல்லாம் தேவ ரகசியம் சரி உங்களுக்கு இப்போ புரிந்துருக்குதா புரியலை என்றாலும் ஏதாவது சர்ச்சங்கம் நடத்துகிறோம்ல அன்னைக்கு வாங்க சபையில் கேளுங்க நிறுவிச்சு காட்டுறோம் போதுங்களா ஏன்னா நாங்கள் மறைக்க போகிறதில்லையா தாராளமாக கேளுங்க எங்கள் காலம் வந்து இந்த உடலை விட்டு வெளியே போகிற கூட நேரங்கள் இன்னும் அதிக நாள் இருப்பது என்று கூற முடியாது ம் சரி வாசியில் வசி இது பஞ்சபதத்த பயிற்சி பெற்று மாணவர் நீங்கள் கேட்டனால சொல்கிறேன் இது எத்தனை பேர்த்துக்கு புரியுதோ எத்தனை பேர்த்துக்கு கேள்வி பண்ண போகிறாங்களோ வாசில் வசி